சரியான வாய்ப்புக்கா. ஆமாக்கா ஆமாக்கா. 2004 வந்து படம் அப்போ நான் பிறக்கவே இல்லைக்கா. சன் டிவியில் போடும்போது பார்ப்பானுங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து நானே. இப்போ தியேட்டர் சரியான வாய்ப்பு நல்லா இருந்துச்சு. தனலட்சுமி தான் மாசு. தனலட்சுமி கில்லி படம் சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. வேற மாதிரி இருந்துச்சுக்கா, சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்கா, அதுவும் அவளைக்கெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சதுனால அவ்வளோ கூட்டம் இருக்கான்னு நினச்சேன். மொதல் சம கூட்டம் சம வைப்பா இருந்துச்சுக்கா. ஆ ஆமாம், வேற லெவல் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது அதே மாதிரி தான்க்கா இருக்கு வைப்புலாம். அதே மாதிரி தளபதிக்கு எப்பவுமே மாறவே மாறாது, அதே இப்படி தான் இருக்கு. நல்லா இருக்கும். அரசியல் வர போறாரு, இன்னும் நிறைய படம் நடிச்சா நல்லா தான் இருக்கும். அதை இதோட நிப்பாக்கன்னு சொல்றாங்க. என்ன படம் இவனா? அனில் தான் இவன் அனில். விஜய்க்கா 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது படம். எந்த படத்துக்கும் கூட்டம் இல்லை. இன்னைக்கு ரத்தனம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரத்தனம் படத்துக்கு பேட்டி எடுத்துன்னு எனக்கு தெரியாது. நம்ம கில்லி தான், 5 நாளும் கில்லி தான். வைப்பு தான், தரமான வைப்பு, வேற மாதிரி வைப்பு. 5 நாளும் வந்து இருக்கிறேன். என்ன படம் பண்ணாலும் வருவோம். வேற லெவலுங்க, சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் மாசா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். சரியான வைப்பு அப்படி போட சாங்க ஒரு 3 தடவை போட்டாங்க நினைக்கிறேன். 3 தடவை போட்டாங்க, சொல்லத்துக்கு வார்த்தை தான் இல்ல. சூப்பரா இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி எப்படி விட்டுட்டு போறாரு சினிமா ஃபீல்டு, அது விட்டுட்டு போனோன்னே இந்த மாதிரி விஜய் சாரதோட படம் ரீ ரிலீஸ் பண்ணீங்கன்னா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். விஜய் சாரதா எனக்கு என்னோட இது ஒப்பீனியன் பார்த்தா துல்லாத மனம்க்கா, அப்படி இல்லைன்னா சர்கா. இந்த சொசைட்டிக்கு அது தேவை நினைக்கிறேன். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா ரீ ரிலீஸ்னா இதுதான் கெத்து அப்படின்ற மாதிரிலாம் தளபதி பாஞ்சு ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல கலெக்ஷனும் நல்லா போயிடுது. எக்ஸாக்ட்லி. ஸோ மே 1st வந்து தல பர்த்டே மங்காத்தா ரிலீஸ் பண்ணோம், இல்லை ஆனால் ரிலீஸ் பண்ண போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க? அஜித் சார் விஜய் சார் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வைப் இருக்குல்ல, அதுதான்க்கா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இப்போ அதுக்கும் நாங்கள் வந்து பார்ப்போம். அப்போ வருவீங்கள்ல, கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் சரிங்களா? அப்போ வந்து பார்க்குறோம் அதுக்கு வைப் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு இது பெஸ்ட்டாக இல்லை அது பெஸ்ட்டாக நாங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு கிட்ட சொல்கிறோம் நான். ஓகேங்களாக்கா? நீங்கள் வந்து பார்த்துட்டீங்களா படம்? இல்லையா? ம், எப்போ பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு அப்போ வைப்? அப்போ அதான் அப்போ வைப் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுக்கா. ஃபஸ்ட் டே வானே சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி சர்கார் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் ரீ ரிலீஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த வைப் இன்னுமே இருந்த மாதிரி இருந்தது. தளபதிக்காக தானே வந்தீங்க? தளபதிக்காகவா? அந்த சாங்ஸ் எல்லாம் எல்லா சாங்குமே வைப் பண்ணும். எப்படிங்க
ஹாப்பி, தளபதியை பார்த்ததே ஹாப்பி, வெரி ஹாப்பி. செமையா இருந்தது. மூணு வாட்டி போட்டாங்க, த்ரைஸ் மோர் போட்டாங்க, செம்மையா இருந்தது, ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய ரீ ரிலீஸ் வரும் பார்த்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். தளபதி எந்த படம் போட்டாலும் ஹாப்பி தான், நல்லா இருந்துச்சு. கில்லி சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, பேஸ் வை குவாலிட்டியா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். அண்ணா பாட்டுல டான்ஸ் பயங்கரம். கில்லி கில்லி தான் பாத்துருங்க. கில்லி சூப்பரா இருந்துச்சு. மொத்தம் மூணு வாட்டி போட்டாங்க, அப்படி போடு சாங்கு சூப்பரா இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ஸ்டில் வைப் அப்படியே தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்து எங்க தலை மங்காத்தா வந்தா சூப்பரா இருக்கும். தலை ரசிகர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரீ ரிலீஸ்க்கு. அப்பதான் சூரியா இருக்கு. தலைவி நயன்தாரா போயிட்டு வருவோம். தலைவர்